அறுநூறு நாட்களுக்கு பிறகு ஒன்றாவது வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டன. கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக சுமார் 600 நாட்களாக மூடப்பட்டிருந்த 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று நெல்லை மாவட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் 1 வகுப்பு முதல் 8 வகுப்பு வரை மாணவர்களுக்காக நேற்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஆனால் நெல்லை மாவட்டத்தில் மழை பெய்து வந்ததால் நேற்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. அதனால் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 19 மாதங்களுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டதால் பள்ளிகளுக்கு வந்த மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் வரவேற்பு அளித்தனர். மாவட்டத்தில் உள்ள அனைத்து பல்வேறு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை ஆய்வு செய்வதற்காக ஒருங்கிணைந்த சிறப்பு ஆய்வுக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் கடந்த சில நாட்களாக நெல்லை மாவட்டத்தில் மழை பெய்த நிலையில் அனைத்து பள்ளிகளிலும் மழைநீர் வடிந்த நிலையில்தான் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன என்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தெரிவித்தார்.